அம்பேடியார்களே, உங்களுக்கு தெரியும் எதிர்வரும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேர்த்திருவிழா நடக்கவிருந்தது. ஆனால் இன்றைய கால சூழ்நிலை காரணமாக அரசாங்க கட்டுப்பாடுகளுக்கு அமைய நாங்கள் தேரை வெளியெடுத்து செல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றோம். என்றாலும் விசேட பூஜைகள் வழமை போல் நடைபெறும். உங்களுக்கு தெரியும் பல நூற்றுக்கணக்கான கிட்டத்தட்ட 500 தாய்மார்கள் சகோதரிகள் இணைந்து பால் குடம் எடுக்கும் வழக்கம் உண்டு. அவர்களை கருத்தில் கொண்டு நாங்கள் அதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்துள்ளோம். எதிர்வரும் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணி முதல் 10 மணி வரை நீங்கள் அங்கே வந்து ஆலயத்தில் பால் குடம் பெற்று நீங்கள் அதை சமர்ப்பித்தால் ஆலயத்திலே 10 மணிக்கு நடைபெறும் அபிஷேகத்தில் உங்கள் அந்த பால் குடத்தில் சேர்க்கும் பாலை நாங்கள் பாவிப்போம். உங்கள் பெயர் நட்சத்திரங்களை ஆலய காரியாலயத்திலே நீங்கள் தயவு செய்து பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்கள் பெயர் நட்சத்திரத்தை அன்று விசேட பூஜைகள் நடைபெறும் அதிலே பாவிக்கப்படும். அதேவேளை பால் குடத்தை நீங்கள் ஆலயத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம் என்பதை இங்கு மீண்டும் கூற விரும்புகின்றேன். ஏனெனில் உங்களுக்கு தெரியும் வெளியே இருந்து பொருட்களையோ கொண்டு வருவதை தவிர்க்குமாறு ஆலய நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது இந்த நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு அமைய. ஆகவே தயவு செய்து உங்கள் ஒத்துழைப்பை எதிர்பார்க்கின்றோம். தயவு செய்து காலை 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் காலை 10 மணி வரை நீங்கள் பால் குடம் எடுத்து மூலஸ்தானத்தை சுற்றி வந்து குருக்கள்மாரிடம் சமர்ப்பித்தால் அந்த பால்களை நாங்கள் அபிஷேகத்தில் பாவிப்போம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதைத் தொடர்ந்து 1 மணி முதல் விசேட பூஜைகள் நடைபெறும். ஆகவே அங்கே அர்ச்சனை செய்வதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்துள்ளோம். ஒழுங்காக வந்து வரிசக்கிரமமாக இந்த நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு அமைய நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைத்தால் நாங்கள் நிச்சயமாக இதை அம்மனை சிறப்பாக வழிபட தேவையான ஏற்பாடுகளை செய்துள்ளோம். உங்கள் ஒத்துழைப்புக்கு நன்றி.